மணக்குள விநாயகர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையின் செயலாளர் டாக்டர் கே நாராயணசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக தலைமை உரை. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான திரு எம் தனசேகரன் அவர்கள் தலைமை உரையாற்றுவார்கள். இந்த இனிய மாலை பொழுது நிலை பல்வேறு இடர்பாடுகள் இருந்தாலும் கூட மழை வந்து இந்த நிகழ்ச்சி நடக்குமோ நடக்காதோ குறித்த தலைமைக்கு நடக்குமோ என்ற ஒரு சந்தேகங்கள் இருந்த நிலையிலும் கூட ஆரம்பித்த விஷயத்தை ஆரம்பித்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒத்துழைப்பாக இங்கு வந்திருக்கின்ற நம்மளுடைய நியானான புகழ் கோபிநாத் அவர்களையும் ரங்கராஜ் பாண்டே அவர்களையும் நம்மளுடைய மருத்துவக் கல்லூரியின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி அவர்களையும் மை மெடிக்கல் சப்ளை சிஇஓ மிஸ்டர் ராஜராஜன் அவர்களையும் மற்றும் எம்ஜிஎம் ஹெல்த் கேர்னுடைய சேர்மன் டாக்டர் எம் கே ராஜகோபால் அவர்களையும் வெங்கடேஸ்வரா சேர்மன் ராமச்சந்திரன் அவர்களை மற்றும் ட்ரிபிள் எம் காவேரி மருத்துவமனையினுடைய எம்டி டாக்டர் அரவிந்தன் அவர்களையும் மற்றும் இந்த மை மெடிக்கல் ஷாப்பினுடைய ப்ராடக்டினுடைய நிகழ்ச்சியானது மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று இங்கு வந்துள்ள வாழ்த்து வந்துள்ள அனைத்து முக்கியஸ்தர்களையும் கல்லூரியுடைய தாளர்களையும் மற்றும் இந்த மை மெடிக்கல் ஷாப்பினுடைய ஆப் டெவலப் பண்ணுவதற்கு இதனுடைய வெப்சைட் டெவலப் பண்ணுவதற்கு கடந்த 1.5 ஆண்டுகளாக இரவு பகல் போராகாமல் உழைத்து இந்த ஒரு ப்ராடக்டாக வெளிக்கொண்டு வந்த உதவிகரமாக இருந்த ஆப் டீம் டெக்னிக்கல் டீம் அவர்களுக்கும் மற்றும் இந்த ப்ராடக்டை மக்களுடைய கொண்டு செல்லுவதற்கு உறுதுணையாக இந்த மார்க்கெட்டிங் டீம் அவர்களுக்கும் அவர்களையும் வருக அதற்கு மேலாக நம்மளுடைய இந்த மை மெடிக்கல் ஷாப்பை வெளியுலகிற்கு தெரியப்படுத்த வந்துள்ள ப்ரெஸ்ஸை சேர்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வரவேற்பையும் கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலை சீஃப் கெஸ்டாக புதுவை மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்கள் கலந்து கொள்ளவிருக்கின்றார்கள். அதிகப்படியான மழை காரணமாகவும் நிவாரண உதவிகள் செய்ய வேண்டிய இருந்தாலும் அவர்கள் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இங்கு நம்மளுடைய வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் அவர்களுடைய வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். சென்னையை வந்து இப்போது வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதார்கள். அவர்கள் வெள்ள நிவாரணப் பணியை கவனிக்க வேண்டியிருப்பதால் அவர்கள் இந்த நிகழ்ச்சி வெற்றியடைய அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். இந்த மை மெடிக்கல் ஷாப்பானது ஒரு சிறந்த ஒரு அப்பாக சிஇஓ சொன்னது ஒரு மிகச்சிறந்த ஒரு அப்பா இது செயலியாக ஆப்பாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதற்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியையும் நான் அதை கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பெரும்பாலான அதுவும் இந்த கொரோனா காலத்திலேயே வந்து மக்கள் ஒருவரை ஒருவரை சந்தித்துக் கொள்வதற்கு மிகவும் பயப்படக்கூடிய ஒரு நிலைமையில் என்ன செய்யலாம், எப்படி வந்து வீட்டுக்கு வந்து அதனுடைய ஹெல்த் கேர் சர்வீஸ் வரும், எப்படி வந்து அதை கரெக்டாக உபயோகப்படுத்துவது கொன்ற சிரமப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இந்த ஆப்பை நாங்கள் கொண்டு வந்துள்ளோம். இது சுருக்கமாக சொல்வது என்றால், இப்போது நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் எடுக்க போனோம், வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டெஸ்ட் எடுக்க போனோம்னா காலையிலே வந்து ஒரு 8 மணிக்கு வந்து வெறும் வயிறாட போகணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. போயிட்டு 8 மணிக்கு போகக்குள்ள அதுவும் வயசானவங்களாம் தான் இன்னும் கஷ்டம். இன்னும் ஒருத்தரை கூட்டிகிட்டு போகணும். கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு 8 மணிக்கு இல்லை 8:30 பிளட் டெஸ்ட் அந்த கியூவில் நின்று முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் சுகர் டெஸ்ட் அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் அது ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு திரும்ப ஒரு தடவை டெஸ்ட் எடுக்கணும். அதுக்குள்ளே உங்களுக்கு 9:00 ஒரு 11:30-12 மணி ஆகிடும். அந்த ரிசல்ட்டு வர்றதுக்கு வந்து ஒரு 3 மணி ஆகிடும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு ஃபுல் டே வந்து உங்களுடைய வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகிடும். இந்த ஆப்பில் வந்து பண்ணக்குள்ள நீங்கள் வந்து உங்களுக்கு லேப் டெஸ்ட்டு சுகர் டெஸ்ட் வேணும்னு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா
நீங்கள் பண்ணு உங்கள் வீட்டில் உங்களுடைய வேலையை என்ன ரொட்டீனான வேலையை ஆஃபீஸில் இருக்கவங்க ஆஃபீஸோடைய ஒர்க்கை பார்த்துட்டுக்கலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இந்த மாதிரி கொரோனா டைமில் வந்து ஏதாவது ஒரு இது வருமோ அப்படின்ற மாதிரி அந்த தொத்திக்குமோ அப்படின்ற கூடிய பயமும் இல்லாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, எங்கே மெய் மெடிக்கல் ஷாப்லேருந்து உள்ள ஸ்டாஃப் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு லேப் டெஸ்ட்டில் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து போயிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து உங்களுக்கான டெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருவாங்க. ஸோ டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் பண்ண தேவையில்ல, ஹாஸ்பிட்டலில் போக தேவையில்ல, உங்களுடைய ஹோல் டேவை வந்து ஒரு அசிஸ்டன்ஸை வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ லேப்டாப் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் டாக்டர் கன்சல்டேஷன்ஸ் வரும். நம்ம 4 மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டர் கன்சல்டேஷன், அதை வந்து உங்களுக்கு இந்த லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டை டாக்டருக்கும் போய்டும் உங்களுக்கும் வந்துடும். ஸோ எங்களுடைய டாக்டர் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன பல்வேறு கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 100 டாக்டர்ஸ் வந்து இப்போ போர்ட் ஆயிருக்காங்க. இன்னும் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 1000 டாக்டர்ஸ் மேலே எல்லா லாங்குவேஜ் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த இதில் மெய் மெடிக்கல் ஷாப்பில் என்ரோல் ஆகிறதுக்கான இலக்கை நிர்ணயிச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு ஹார்ட் அந்தாலும் ஹார்ட் இதாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நியூரோ பிரச்சனை இருந்தாலும் சரி, பர்டிகுலராக இந்த டாக்டர் தான் நீங்கள் பார்க்கணுன்னாலும் அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அவர் வந்து உங்களுக்கான கன்சல்டன்ஸ் உங்களுக்கு அவருக்கும் உங்களுக்கும் கன்வீனியன்டான டைமில் வந்து கன்சல்டேஷனை பார்ப்பார். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மெடிசன் வேணுமோ அந்த மெடிசனை வந்து ஆர்டர் உங்களுக்கு அவருக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணிடுவார். அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கும் வந்துடும், ஆப் இந்த கம்பெனியோட எதுக்குமே ஆப்புக்கும் வந்துடும். ஸோ மெடிசன் நீங்கள் வந்து ஓகே வாங்கலாம், இந்த மெடிசன் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்கள் வீடு தேடி வந்து ரெண்டு நாள்லேயே வந்து குறைஞ்சது 24 மணி நேரத்தில் 48 மணி நேரத்தில் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆகிடும். ஸோ வீட்டிலேருந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான நீங்கள் பார்க்கக்கூடிய டாக்டரை பார்த்துட்டு அந்த மெடிசனை வந்து வாங்கக்கூடிய ஒரு வசதியை இந்த செயலி வந்து செஞ்சு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி வந்து நிறையா பேர் என்ன 2-3 பெரிய பிளேயர் இருக்காங்க. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒருத்தவங்க நெட்மெட்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, இப்போ நாங்கள் ரெண்டாவதாக வந்துட்டுருக்கோம். இந்த ஸ்டார்ட் அப்னு பண்ணக்குள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள டைமில் வந்து டெக்னாலஜி வந்து அதனுடைய சென்டர் வந்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூரில் தான் இருந்துட்டுருக்குது. எல்லா புதுமையான முயற்சிகள் இன்றைக்கி இருக்கிற என்ஜினியர்ஸ்லாம் வந்து மக்களுக்கு வந்து எப்படி கன்வீனியண்ட்டாக ஒரு இதை வந்து கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது தான் வந்து முக்கியமான நோக்கமாக இருக்குது. இந்த பெங்களூர் அதுக்கப்புறம் குர்கான் அதுக்கப்புறம் மும்பை இப்படி தான் வந்து இப்போ ஸ்டார்ட் அப்போடைய ஹப்பாக இருக்குது. சென்னை வந்து அதுக்கு அடுத்த லெவலில் தான் இருக்குது. ஸோ சென்னையை வந்து ஒரு ஸ்டார்ட் அப்போடைய ஹப்பாக கொண்டு வரணும்ட்டு இப்போ இருக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் தொழில்துறை அமைச்சரும் வந்து அதை வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து சென்னையை வந்து வந்து இப்போ பெங்களூருக்கு அடுத்தபடி கொண்டு வரணும், இல்லை பெங்களூருக்கு மேலே கொண்டு வரணுன்ற ஒரு முயற்சியோடு வந்துட்டுருக்காங்க. அந்த ஒரு நோக்கத்தினுடைய ஒரு சின்ன ஒரு பங்களிப்பாக இந்த இதை சென்னையில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தை எட்டும் உங்களுடைய சப்போர்ட்டோட. எனக்கு இதில் வந்து சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒரு முகம் தெரியாத ஒருத்தர் வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து அப்பா அம்மா வந்து இங்கே வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க. அவங்களுடைய பையன் வந்து அல்போஸ் இப்போ அந்த ஒரு பையன் ரெண்டு பையன் இருக்கவங்க ஒரு பையன் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் யூஎஸ் போனாங்கன்னா அவங்க அங்கேயே செட்டில் ஆகிட போகிறாங்க மேரேஜ் ஆகிட்டு. இப்போ யார் பேரண்ட்டை டேக் கேர் பண்ணுறதுன்ற ஒரு கஷ்டத்தில் இருக்குல்ல, அவர் அங்கே இருந்துட்டு அந்த ஆப் மூலிமா மை மெடிக்கல் ஷாப் ஆப் மூலிமா அவருடைய பேரண்ட்டுக்கான டெஸ்ட்டு மெடிசன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுவும் மாதம் மாதம் ரிவ்யூவும் எடுத்துகிட்டு வரணுக்குள்ள அந்த அந்த அப்பா இருக்கார் இல்லைங்களா, அந்த அப்பாவும் அந்த பையனும் பண்ணுற அந்த தேங்க்ஸ் பண்ண அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கூகுள் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு எங்கேயே ஒரு யூஎஸில் இருக்கிற பையன் இங்கே இருக்கிற பாண்டிச்சேரியில் இருக்கிற வந்து அப்பா அம்மா கவனிக்கிறது இந்த ஆப் மூலிமா கனெக்ட் ஆகிறது வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது வந்து இந்த இந்த ப்ராடக்ட் ஆரம்பித்ததில் ஒரு சந்தோஷமான தருணமாக நினச்ச ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ இந்த சந்தோஷங்கள் இந்த வசதிகள் எல்லா குடும்பத்துக்கும் போய் சேரணும், அதுவும் குறைஞ்ச விலையில் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் போய் போகணும் அப்படின்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். லேப் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதேமாரி 20% 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அஃபோர்டபுளாக போனாலும் காஸ்ட்டு கன்வீனியண்ட்டாக அவங்க வீட்டுக்கு போய் சேரணுன்றது தான் இந்த மை மெடிக்கல் ஷாப்புடைய நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறதுக்கு உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் கடவுளுடைய அனுகிரகமும் வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.